வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இன்றைக்கி டே வந்து December 5, டைம் இப்போ ஒரு 10:32 ஆகுது. லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். சிம்பிளாக சொல்லணுன்னா மார்க்கெட் ஏறுதுன்னு தெரியும், மார்க்கெட் மேலே ஏறிட்டுருக்கோம், பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் வரும். இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு அந்த சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு மார்க்கெட் மேலே வரையில் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 43.325 ஒரு என்ட்ரி பாயிண்ட், மேலே ரெண்டு டார்கெட் லைன், கீழே ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் கொடுத்துருக்கு. ஸோ இது டெய்லி பேசிஸில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா போதும், வீடியோ பார்த்துட்ருக்க மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அது ஒரு சிக்னல் மாதிரியே கொடுக்கும். ஒரு பார்த்தோன்னே ஓகே க்ரீன் கலர் இது ஒரு பை ட்ரெண்ட், ரெட் கலர் செல் ட்ரெண்ட், ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட்னா அதை பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் டிசைனும் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ க்ரீன் கலர் பை ட்ரெண்ட், ஓகேங்களா. 43.325 என்ட்ரி பாயிண்ட், நமக்கு 434 அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 110 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது, அதான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள், கீழே ரெட் கலரில் லைன் இருக்குல்ல அதான் ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணி ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இது எப்படி மூவ் பண்ணுது, டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் இப்போ ஒரு 12:12 ஆகுது. கால் ஜெனரேட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே வரவே இல்லை. கால் ஜென்ரேட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப் அண்ட் டவுன் மாற்றி போச்சு, பட் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு. அப்படி போனது நமக்கு இப்போ ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் நமக்கு மார்க்கெட் ஒன் டைம் வந்தாலும் இப்போ தான் நமக்கு டார்கெட் ஒன் பிரேக் அவுட். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஏறுச்சு. ஆனால் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் மூவ் பண்ணுச்சு. மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால டார்கெட் நமக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். 43,000 கால் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 310 பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ 364 ட்ரேடிங் போகுது. நமக்கு 380 வரைக்கும் மேலே வந்து போயிருக்கு. ஸோ டைரெக்டாக ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டு அதில் வர கால் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்யூச்சர் சார்ட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ட்ரி எடுக்கலை, உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து அதில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணும்போது வெளியே வர்றதுனாலும் வந்துக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் டூலாக இருந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.